ஸ்காட்லாந்து நாட்டில் பிளம்மிங் என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தார். ஒரு நாள் வயலில் வேலை செய்ய போன போது உதவி செய்ய கோரி ஒரு குரல் அருகிலிருந்த சதுப்பு நிலத்திலிருந்து கேட்டது. தன் கையில் இருந்த விவசாய பொருட்களை அப்படியே போட்டுவிட்டு ஓடினார் பிளம்மிங். ஒரு சிறுவன் இடுப்பளவு ஆழத்தில் அந்த புதைமணலில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். நல்ல வேளையாக பிளம்மிங் அவனை காப்பாற்றினார். பிளம்மிங் இல்லை என்றால் அந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதைமணலில் சிக்கி அப்படியே இறந்து போயிருப்பான். அடுத்த நாள் ஒரு ஆடம்பரமான வண்டி பிளம்மிங் வீட்டு வாசலில் வந்து நின்றது. நேர்த்தியாக உடையணிந்த ஒரு பணக்காரர் அவ்வண்டியிலிருந்து இறங்கி வந்து, நேற்று பிளம்மிங் காப்பாற்றிய அந்த சிறுவனின் தந்தை தான் தான் என்று அறிமுகம் செய்து கொண்டார். நீங்கள் என் மகனின் உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் பணமாகவோ பொருளாகவோ ஏதாவது உதவி செய்ய விரும்புகிறேன் என்றார் அந்த பணக்காரர். அதற்கு பிளம்மிங்கோ, என்னால் எதுவும் வாங்கி கொள்ள முடியாது என்று பணிவாக மறுத்துவிட்டார். அப்போது பிளம்மிங்கின் பிள்ளை அவர்களது எளிய குடிசையின் வாசலுக்கு வந்தான். அவனை பார்த்த அந்த பணக்காரர், இது உங்கள் மகன்தானா என்று கேட்டார். அதற்கு பிளம்மிங், ஆமாம் என்று பெருமையுடன் கூறினார். அப்படியானால் சரி, இன்று முதல் நாம் இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். என் பிள்ளைக்கு கிடைக்கும் அதே மிகச்சிறந்த கல்வியை உங்களது மகனுக்கும் கொடுக்கிறேன். அவன் அவனது தந்தையைப் போல ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இருந்தால் பிற்காலத்தில் நாம் இருவரும் பெருமையடையக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வருவான் என்றார். இப்படியாக அவர்களது நட்பு மலர்ந்தது. அந்த பணக்காரர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காண்பித்தார். பிளம்மிங்கின் மகனை அவர் இங்கிலாந்தில் உள்ள மிகச்சிறந்த கல்விக்கூடங்களில் கல்வி பயில ஏற்பாடு செய்தார். இவ்வாறாக மிகச்சிறந்த பள்ளிகளில் பயின்ற அந்த சிறுவன் லண்டனில் உள்ள புனித மேரி மருத்துவக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று உலகம் புகழும் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தார். அவர்தான் அலெக்சாண்டர் பிளம்மிங். வருடங்கள் பல கழிந்தன, காலங்கள் உருண்டோடியது. அந்த பணக்கார பிரபுவின் பிள்ளை மீண்டும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட போது அலெக்சாண்டர் பிளம்மிங் கண்டுபிடித்த அந்த பென்சிலின் தான் அவரை காப்பாற்றியது. அந்த பிரபுவின் பெயர் லார்ட் ரெண்டோல்ஃப் சர்ச்சில். அவரது மகன் யார் தெரியுமா? அவர்தான் இங்கிலாந்து நாட்டின் மிகச்சிறந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதிகளில் ஒருவரான வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த வீடியோ நமக்கு, இந்த கதை சொல்லும் நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம், எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் நாம் மற்றவருக்கு செய்யும் உதவிகள் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் நமக்கு ஒரு உதவியாக ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் என்பதே இந்த உண்மை சம்பவம் உணர்த்துகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.